நம்முடைய சிறப்பு மிக்க வேளாண்மை துறையினுடைய அமைச்சர் அண்ணன் துரைக்கண்ணா அவர்கள் இன்னும் சில தமிழக முதல்வரான எடப்பாடி அவர்களிடம் தஞ்சை மாவட்டத்தை வருவாய் மாவட்டம் இரண்டாக பிரித்து கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும். இது பொதுமக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, வர்த்தகர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவருடன் வேண்டுகோள் வைத்து மனு அளித்தேன். அதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆய்வு செய்து தேவைப்படி மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த முடியும் என்பதை அன்புடன் தெரிவித்துள்ளார்கள். இது அவருடைய தோல்விக்கான அறிகுறி. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்குநேரியிலையும் விக்கிரவாண்டியிலையும் சுமார் 100,000 வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பது உறுதியாகிவிட்டது. இது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதை மறைப்பதற்காக தோல்வியை தானே ஒப்புக்கொண்டு இதை நீங்கள் சொன்ன பொய்ப்பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். சார், தமிழர் சார், நெல்லுக்கான கொள்முதல் விலை என்ன அறிவிக்கலையா? நெல்லுக்கான விலை இன்னைக்கு 2 நாட்கள் அறிவிக்கப்படும்.